ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, மசாலா எல்லாம் உதிராம சூப்பரான டேஸ்ட்ல மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் எடுக்கிற அளவு 1.5 கிலோ மீனுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சோம்போட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. 8-9 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் வறுவலுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்டாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாக இருந்தால் தான் மீன் மேலே இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும். இன்றைக்கி நான் 1.5 கிலோ அளவு கிழங்கா மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். திருச்சி சைடில் இந்த மீனை கிழங்கா மீன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டு இந்த மீனை வறுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எல்லா பீசஸ்லையுமே படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த உப்பு, இந்த மிளகாத்தூள், நல்லா இந்த மசாலா எல்லாமே மீன் துண்டில் நல்லா சாரணும். அந்த அளவுக்கு எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1.5 கிலோவுக்கு இந்த அளவுகள் நீங்கள் சேர்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப கரெக்டாக இருக்கும். காரம் உப்பு மட்டும் கூட்டவோ குறைக்கவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். எல்லா மீன் துண்டுகள்லையுமே மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட போகிறோம். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மீன் பொறிச்சா தான் சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 மணி நேரம் இப்போ நான் இதை ஊற விட போகிறேன். அடுத்ததாக இரும்புக்கல்லில் 5 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அது சூடானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து மீன் பொறிக்கும் போது அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் மீன் பொறிக்கணும். அப்படி பொறிச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அப்படி இல்லை, ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்து நல்லா கருகி உள்ளே வந்து உங்களுக்கு வேகமாக போயிடும். எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் உதிராமல் சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க வேணாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மீன் மட்டும் இல்லைங்க, எல்லா மீனுக்குமே இதே மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் பொறிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக மீதம் இருக்க மீன்களையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இரும்புக்கல்லாக இருந்தால் தோசையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மீன் வறுவலாக இருக்கட்டும், எல்லாமே தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டு இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் வறுவல்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு நீங்கள் வறுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனை வீடே தூக்கும், கமகமன்னு இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கல்லிலிருந்து எடுத்துடலாம். மீன்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீன் குழம்போடு இந்த மாதிரி மீன் வறுவல் வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபீஸ்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சுடுசாதத்தோட இந்த வறுவல் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.